ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தான் முழு. ஸோ இந்த ஒரு எபிசோடில் நம்ம ஹீரோஸே நம்ம வில்லன் ஆக போகிறாங்க, ஐ மீன் நம்ம டீம் ராக்கெட்டாக மாற போகிறாங்க. ஸோ இந்த விஷுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுறது, அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ நம்ம ஆஷ் அண்ட் மிஸ்டி அண்ட் பிராக் அண்ட் ஒரு கேரக்டர் வந்து டீம் ராக்கெட்டாகவே மாறிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ இது எந்த எபிசோட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யா, இந்த எபிசோடை நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம், பிரேக் டவுன் ஸ்டோரி லைன் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ யா, உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். வெல், இது வந்து ஒரு நல்ல எபிசோடுங்க, நல்ல ஒரு கண்டினியூஷன் உள்ள ஒரு எபிசோடு. ஸோ வாங்க அந்த எபிசோடையே பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த எபிசோடு எப்படி ஆரம்பிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோஸ் அண்ட் நம்மளுடைய பீகாச்சும் இந்த மாதிரி நடந்து வந்துகிட்ருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக நடந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மழை பெய்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அவங்க அங்கேருந்து ஓடி வந்து பக்கத்தில் ஒரு மேன்ஷனில் வந்து தங்குறாங்க. ஸோ அப்போது டைட்டில் கார்டு போடுறாங்க. ஸோ நனைஞ்சிக்கிட்டே நம்மளுடைய மேன்ஷனுக்கு வந்து நம்ம ஹீரோஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு திருன்னு முடிச்சுட்டு ஒரு பீகாச்சு வருது. ஸோ நம்ம பீகாச்சு கூட விளாண்டுகிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம மிஸ்டி தூக்கி பார்க்கும்போது இதோட மூஞ்சி வேறு மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம ஆஷ் வந்து பீகாச்சு வந்து அட்டாக் பண்ண சொல்கிறாரு. ஸோ அப்போது ஒரு போக்கி பால் தூக்கி போடும்போது அங்கேயிருந்து ஒரு போக்கி பால் வந்து அடிச்சிருது. ஸோ அப்போது அங்கே ஒரு ஆஷ் இருக்கார், அது யாருன்னு பார்த்தா அதுதான் டூப்ளிகா. ஸோ இந்த எபிசோடுடைய ஒரு முக்கியமான கேரக்டர் இவங்க தான். ஸோ அப்போது நீ என்ன மாதிரி எப்படி இருக்க அப்படிங்கும்போது, நான் டூப்ளிகா, மற்றவங்கள பார்த்து காப்பி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது டெக்னிக்கலாக காப்பி இல்லை. ஸோ அவங்களே மாதிரி மாறுறது காப்பிக்கும் அவங்களே மாதிரி மாறுறதுக்கும் என்ன வித்தியாசம் ஸோ அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அந்த போக்கிமான வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த போக்கிமான வந்து போக்கி டெக்ஸில் பார்க்கும்போது இதுதான் டிட்டோ, மற்ற போக்கிமான் மாதிரி உருமாறும் அப்படிங்கும்போது நம்ம ஆஷும் மாறுப்பாரா. ஸோ ஆஷுக்கும் நம்மளுடைய அந்த டூப்ளிகாக்கும் ஒரு ஃபைட் வருது. ஸோ அப்போது அந்த ஃபைட்டில் வந்து அந்த மாதிரி புல்பசார் வந்து அவர் பயன்படுத்துகிறாரு. நான் வந்து பிகாசோவை தான் பயன்படுத்துவார்னு நினச்சேன், பட் அந்த டிட்டோ போக்கிமானும் நம்ம புல்பசார் மாதிரி உருமாறும்போது இந்த மாதிரி நம்மளுடைய ஆஷோடைய புல்பசர் என்ன பண்ணுதுன்னா லேசர் லீஃபை பயன்படுத்தி அதை வந்து அட்டாக் பண்ணுறது. பட் அது வந்து ஒயின் பீப்பை பயன்படுத்தி அந்த ரெண்டு குச்சி மாதிரி வந்து அதை வந்து தூக்கி அப்படி வீசிடுது. ஸோ இதுலேருந்து அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த போக்கிமான் அவங்கள மாதிரி மட்டும் மாறாது, அந்த போக்கிமானோடைய எல்லா அட்டாக்ஸ் எனேபிலிட்டி எல்லாமே உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ இது உண்மையிலேயே ஒரு தாறுமாறான போக்கிமான் தான். பட் ஆனால் இது போக்கிமான் அனிமையில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்டலாம், இன்னும் காட்டலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த போக்கி எபிசோடில் தான் ஃபஸ்ட் காட்டியிருக்காங்க. அண்ட் தென் அந்த டூப்ளிகாவுடைய அந்த ட்ரெஸ் இருக்கிற இடத்த காட்டியிருக்காங்க. ஸோ நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு விளக்கமும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நர்ஸ் ஜாய் இந்த மாதிரி நிறைய பேர் மாதிரி மாறுறாங்க. ஸோ நம்ம மிஸ்டி மாதிரி கூட மாறுறாங்க. ஸோ நம்ம பிராக் வந்து பார்க்குறாரு. ஸோ நம்ம பிராக் சும்மா இருப்பாரா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இது டூப்ளிகேட்னே தோடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரொம்ப ஆச்சரியத்தோடு இருக்கும்போது அங்கே ஆஷ் வந்து கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அவள் எப்படி நம்மளை வந்து அட்டாக் பண்ணால், ஒரு காப்பி அடிக்கிற போக்கிமான்ற கூட நம்ம தோத்துட்டோமே அப்படிங்கும்போது சொல்லும் போது அந்த டூப்ளிகாவுடைய பேக் ஸ்டோரி வருது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி அந்த போக்கிமான் வந்து ஒரு போக்கிமானாக மாறினா அதோட முகம் வந்து சரியாக வராது அப்படிங்கும்போது அந்த மேன்ஷனில் ஒரு நாடகம் நடத்தியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த போக்கிமானுடைய முகம் வந்து சரியில்லை அப்படின்னோடனே துரத்தி விட்டுருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இதை கேட்டால் நம்ம டீம் ராக்கெட் திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ மாசம் ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க உண்மையிலேயே. இந்த எபிசோடுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போது இந்த மாதிரி அவங்களுடைய டைலாக்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ இந்த உலகத்தை காப்பாற்றுறவங்க, அழிவுலேருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தவங்க, அந்த மாதிரி டைலாக் சொல்லும்போது சரி சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற நம்ம ஆஷ் சொல்ல, டே தம்பி போடா அப்படின்னு நம்மளுடைய அந்த டிட்டூ போக்கிமான், நான் வந்து பீகாச்சுவை வந்து அட்டாக் பண்ண வரல, இந்த தடவை டிட்டூ நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்னு ஒரு புகை மூட்டம் போட்டுட்டு அந்த டிட்டூ போக்கிமான் வந்து தூக்கியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஆஷ் ரொம்பவே காண்டாகிறார். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டீம் ராக்கெட் வந்து அவங்களுடைய பலூனில் வந்து அந்த டிட்டு போக்கிமானை வச்சு இந்த மாதிரி இதை வந்து நம்ம பாஸ்க்கு கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது நம்ம மியாத் வந்து சொல்கிறாரு, ஒரு போக்கிமான் காட்டுறாங்க புக்கில் உள்ள ஒரு போக்கிமானை. ஸோ இது என்ன போக்கிமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராட்னி அப்படிங்கிற ஒரு போக்கிமான். ஸோ இதை வந்து டீலில் ப்ரொனவுன் பண்ணுங்கள். ஸோ அப்படினா தான் அதோட கரெக்டான அந்த நேம் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எபிசோடில் ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து யாரும் உங்ககிட்ட ட்ராகனைட் வந்து லெஜெண்டரி டைப் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க அப்படின்னா இந்த எபிசோடை போட்டு காட்டுங்க. ஸோ யா, ஸோ அடுத்து வந்து அந்த புக்கு மாதிரி மாதிரி மாற சொல்கிறாங்க. அந்த இதில் வந்து ட்ராகன் வைச்சோட ஃபஸ்ட் எவல்யூஷன் ட்ரினிட்டி அப்படிங்கிற ஒரு போக்கிமான் இருக்குது. ஸோ அந்த போக்கிமான் மாதிரி மாறாமல் அந்த புக்காக மாறிடுது அந்த போக்கிமான்.
ஸோ அது மாறினதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோஸை கட்டுறாங்க. ஸோ ஹீரோஸ் வந்து ரொம்பவே வருத்தமாக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நம்மளுடைய பிஜியாவோட வந்து பார்க்க வச்சுருக்காங்க, நம்ம டீம் ராக்கெட் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. ஸோ இந்த பக்கம் நம்ம மியாத் வந்து மாறிடுது அந்த போக்கிமான். ஸோ அது கண் ஒழுங்காக வரல, அண்ட் தென் அதுக்கு அடுத்து கண் ஒழுங்காக வந்துட்டு உடனே இந்த இடத்துல நம்ம ஹீரோஸோட மாசான என்ட்ரி, அதாவது ஹீரோஸுடைய டீம் ராக்கெட் வில்லத்தனமான என்ட்ரி. ஸோ இதை பார்த்து ரொம்பவே நம்ம டீம் ராக்கெட் வந்து காண்டாகிறாங்க. இதுக்கெல்லாம் காஸ்ட்யூம் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே அவங்க வந்து ஒரு காஸ்ட்யூம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, சொன்ன பார்த்திங்களா நம்மளுடைய டூப்ளிகா. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் காஸ்ட்யூம் வந்தது. ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கூட கொடுத்துருக்காங்க, அந்த கண்டினியூஷன் கூட நல்லா இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம டீம் ராக்கெட் ரொம்பவே காண்டாக அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ஏச அந்த இடத்த விட்டு அந்த மியாத் ரெண்டு மியாத் இருக்குது ஓகேங்களா, டூப்ளிகேட் மியாத் கூட ஒரிஜினல் மியாத் மாதிரி மாறிட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம டீம் ராக்கெட்டோட உண்மையான மியாத்தை இவங்க டூப்ளிகேட் கிட்ட கொடுத்துட்டு டூப்ளிகேட்டான நம்ம மியாத்தை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க எடுத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிய வந்தது, இது வந்து என்னோட மியாத்து, இது என்னோடய போக்கிமான் இல்லை அப்படின்னு சொல்ல அந்த போக்கிமான் வந்து நம்ம ஜெஸியோடைய கையை கடித்து கீழே வந்துடுது. அண்ட் தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போக்கிமான் வந்து ஒரு பீரங்கியாக ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து போக்கிமான் அந்த டீம் ராக்கெட்டுடைய அந்த பலூனை வந்து சுட்டு அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து பறக்க வச்சிருது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது அந்த பீக்காச்சுவாக மாறினதுக்கப்புறம் நம்ம ஆஷுக்கே தெரியலை எது என்னோடய பீக்காச்சுவா அப்படின்னு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க இன்னும் உனக்கு ட்ரைனிங் தேவை அப்படிங்கும்போது நம்ம மேன்ஷனை வந்து தெளிவாக கட்டி முடிக்க, ஸோ திரும்படியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் வந்து அந்த டூப்ளிகேட்டாக அந்த மேன்ஷனை வந்து வெளியேறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து நல்லபடியாக முடியுது. இந்த இடத்துல நம்ம டீம் ராக்கெட் வந்து அந்த போக்கிமான் மாதிரி மியாத்தை வந்து மாற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.